எனக்கும் ஒரு நிரந்தர அடையாளம் விஐடி ஹலோ கேமே சொல்லுங்கள் பேக் டு வி கேமிங் ஓகே ஏ ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிற தரமான சிறப்பான கண்டென்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபீமேல் பட்லும் யூனிகான் எக்கும் ஃப்ரீயாக தர போகிறாங்க நீங்கள் பார்க்கறது இருக்க தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பற்றின ஒரு அப்டேட்டும் இருக்கிறது ஆல்சோ நமக்கு வந்து பிளாக் டி ஷர்ட் ஒயிட் டி ஷர்ட் ரெண்டுமே ஈவெண்ட்டில் வர போகுது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதோட டேட் எப்போ வருது என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான அப்டேட் வீடியோ இருக்கும் ஸோ மஸ்ட் டீம் பட்டன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஸோ கோவிட் வார் பார்ட் டூ ஓட ட்ரெய்லர் மோஸ்ட் ப்ராபபிளி ரிலீஸ் ஆகியிருந்திருக்கணும் ஒரு ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா அப்போ அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் அந்த ஒரு மூவிக்காக கிட்டத்தட்ட எடிட்டிங் மட்டுமே நாலு நாள் போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு நாள் கிட்ட போச்சு ஸோ அந்த ட்ரெய்லர் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சுங்க ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை ஒரு லைக்கோ ஒரு ஷேரோ பண்ணுங்க ஸோ ஸ்டேட்டஸ் போடுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காம அதை பார்த்துருங்க ஸோ ஃபஸ்ட் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் இருக்கலாம் இந்த ஃபீமேல் பண்டில் வில் வில்மாயின் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபீமேல் பண்டிலும் அடுத்து இந்த யூனிகான் ஏகே இருக்குல்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசியில் தர போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான் பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே வைக்கிறான் ஓசி தான் பட் எல்லாருக்கும் கிடையாது வெறும் நாலு பேத்துக்கு அந்த நாலு பேத்தில் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் லக் இருக்குது அப்படின்னா அந்த நாலு பேரில் நீங்கள் போயிடலாம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஃப்ரீ ஃபயர் இண்டியா ஆஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் சரிங்களா இன்ஸ்டாகிராம் போகிறீங்க ஃபயர் இந்தியா ஆஃபீஷியல்னு வெரிஃபைடு பேஜ் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பான் அந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் வந்து ஒன்றை கமெண்ட் பண்ணணும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேல் ஸ்ட்ரீமர் யார் அதாவது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யூடியூபர் யார் ஃப்ரீ ஃபயரில் அதேமாதிரி நீங்கள் அவங்க கூட ப்ளே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்கள் ஏன் அவங்க கூட ப்ளே பண்ண ஆசைப்படுறீங்க எல்லாம் கேட்டு வச்சுருக்கான் ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிடுங்க பிடிச்ச ஸ்ட்ரீமரை அவங்க கூட நீங்கள் ப்ளே பண்ண ஆசைப்படுறீங்களா அவங்கள ஏன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்கான் அதோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஸோ எந்த ஸ்ட்ரீமர் பிடிக்கும் எதனால் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டாப் ரெண்டு கமெண்ட் ஒரு வேலை அதாவது மோஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் மற்றவங்க வந்து உங்கள் கமெண்ட்டை வந்து லைக் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருவேளை உங்கள் கமெண்ட் உங்கள் கமெண்ட்டுக்கு வந்த லைக்ஸ் தான் டாப் டூவில் இருக்குது அதாவது டாப் டூ கமெண்ட்ஸ் நிறைய லைக் வாங்கினா டாப் டூ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகே யூனிகான் ஏகே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஏகன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அது பவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம பட்டேன் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏகே ஸோ டாப் டூ கமெண்ட்ஸ் அதாவது டாப் டூவில் லைக் வாங்கி நிறைய லைக் வாங்கி டாப் டூவில் வந்தீங்கன்னா அந்த ஏகே கிடப்பான் ப்ரோ டாப் டூ லைக் வாங்கி நான் தானா ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் அதுவும் கிடையாது ஸோ அந்த ரெண்டு அந்த ஃபீமேல் பண்டில் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான லைக் வாங்கின கமெண்ட் இருக்குல்ல ஸோ அந்த ரெண்டு கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விரும்பிலான் ஏதோ விரும்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தரான் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஸோ ஹையெஸ்ட் லைக்ஸ் வாங்குச்சு உங்க கமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு டாப் டூவில் வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு யூனிக்கா நீக்கு ஒருவேளை உங்கள் கமெண்ட் வந்து ரொம்பவே லோ லைக்கில் வந்திருக்கு அதுதான் கடைசியில் இருக்கிறதுலே ஒரு லைக் கூட வாங்காமல் ஒரு ரெண்டு கமெண்ட் இருக்குது அந்த ரெண்டு கமெண்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த ஃபீமேல் பட்டு தருவோம் மொத்தமாக நாலே நாலு பேத்துக்கு தான் ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிருந்தா ஸோ அந்த போஸ்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் லைக் உங்களோட கமெண்ட் டாப்பாக வந்து டாப் டூவில் வந்துதுன்னா உங்களுக்கு வந்து அந்த இயக்கவும் ஒருவேளை டாப் கடைசியில் வந்துது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீமேல் பட்டுலும் தருவோம் அடுத்து வந்து போய்னா நமக்கு இந்த ஒயிட் டிஷர்ட் ஷர்ட் இருக்கலா ஸோ இது ஒயிட் டீ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஈமில் வர போகுது அப்படின்ற மாதிரி இப்போ லீக்ஸ் கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லை இதோட சேர்ந்து பிளாக் டீ ஷர்ட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக இது என்னைக்கு டேட் அப்படின்னா டேட் கன்ஃபார்மான டேட் இன்னும் வரல பட் நமக்கு வந்து பிப்ரவரியில் வந்து அந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே போகிறதுக்குன்னா வா பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது ரொம்ப ரோல் ஆகுது இன்னைக்கு ஸோ பிப்ரவரியில் வந்துடும் இது வந்து மோஸ்ட்லி ஃபேடட் வீலில் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஃபேடட் வீலில் வந்தால் ரொம்பவே லோடைமில் எல்லாத்துக்கும் கொடுத்துருவான் ஸோ அதனால் பாப்போம் இந்தியன் சர்வருக்கு ஒரு வேலை இதில் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் பட் வெயிட் பண்ணி பாப்போம் ஹோலிக்கு எதுவும் ஃபேடட் வீட்டில் வந்து ஒயிட் டீஷ்டும் பிளாக் டீஷ்டும் வருதான்னு சொல்லிட்டு ஒயிட் டிஷர்ட் கூட வராது ஒயிட் டிஷர்ட் கூட சேர்ந்து பிளாக் டீ ஷூட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதர் சர்வெஸ்க்கெலாம் இப்போதைக்கு வந்து ஃபேடட் வீல்னு சொல்லியிருக்காங்க நமக்கு எதில் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வந்து வந்துடும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகர் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமோட் மகளிர் ஸோ இந்த எமௌண்ட் வந்து கூட சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஈவென்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எமோட் ஈவெண்ட் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி இந்த எமோட்டுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபைடு ஈவென்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த எமோட்டுக்கு மட்டும் இருக்காமல் ஒரு மெயில் பண்டில் ஒன்று இருக்குது அந்த பண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் அது ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஒரு வெப் ஈவெண்ட்டில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த எமோட்டோட ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த எமோட்டோட வீடியோ வந்து நல்லா தான் இருக்கும் இந்த பாருங்களேன் ஸோ இதான் அந்த எமோட்டு உண்மையாக சூப்பராகவே இருக்கும் ஸோ டான்சிங் எமௌண்ட் ஒரு டி இதெல்லாம் போட்டு வேறு லெவலாக இருக்குங்க எனக்கு வந்து பிடிச்சிருக்கு பட் இது வந்து வெப்பி இவெண்ட்டில் ஒரு அளவுக்கு ஒருத்தானு சொல்லிட்டிங்கன்னா ஓரளவு தான் பட் ரொம்ப சீனுன்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் லோல் டைமென்ஸில் கொடுத்துட்டானா நல்லா தான் எந்த இவெண்ட்டுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகலை பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் இவெண்ட்டுன்றது கன்ஃபார்ம் அடுத்து இந்த மெயில் காஸ்டியூம் ஸோ இது ஆல்ரெடி வந்த மாதிரியே தெரியுங்க இது ரிட்டன் காஸ்டியூமாக இல்லை புதுசாக தான் வரப்போதான்றது எனக்கு தெரியல ஸோ இந்த காஸ்டியூமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த எமௌண்ட் கூட சேர்ந்து வரலாம் இல்லைனா இந்த காஸ்ட்யூம் மட்டும் தனியாக வரலாம் இந்த காஸ்டியூம் பார்க்க நல்லா தான் இருக்குது பட் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க ஸோ என்கூட தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு சொல்லுங்கள் இந்த பண்டலோட ஹேர் ஸ்டைலில் டாப் எல்லாமே ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது பட் ரொம்ப சீன் சொல்ல முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் கிப் அப்டேட் குதிப்ப அப்டேட் பற்றி பார்த்துடலாம் ஸோ மேஜிக் போகிறதளவு நமக்கு வந்து ஹோலி ஈவெண்ட் வருதுல ஸோ அதில் மேஜிக்யூப் ராயல்னு சொல்லிட்டு ஒரு ராயல் வந்து வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து லீக்ஸ் கிடச்சிருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஒரு ஃபிஃப்டி 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 பர்சன்டேஜ் வரலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வராமல் போகலாம் வந்தால் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓசியில் கொடுக்க போகிறதில்ல ஒரு ஸ்பின் பண்ண ஐம்பது டைமண்ட் நூறு டைமன் ஐநூறு ஃபைவ் ஸ்பின் பண்ண அதாவது டென் ஸ்பின் பண்ண ஐநூறு டைமண்ட் அந்த மாதிரி தான் கேட்பான் ஸோ மேஜிக் கியூப் ராயல் அப்படின்றதா பேராக இருக்கும் சரிங்களா இது வந்து வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அதாவது டைமண்டே இல்லாமல் நமக்கு என்ன பெனிஃபிட்னா இது வரனால நமக்கு மேஜிக் கியூப் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குது பட் என்ன பட்டில் ஆட் பண்ண போகிறான் எப்படிப்பட்ட பட்டில் ஆட் பண்ண போகிறான் ஸோ டைமண்ட் ராயலில் வந்து பட்டில் ஆட் பண்ண போகிறானா இல்லை புது பட்டில் ஆட் பண்ண போகிறானா அப்படின்ற லீக்ஸ் எதுவும் கிடைக்கல பட் நமக்கு ஹோலியில் வந்து ஒரு புது மேஜிக் பண்டில் வந்து மேஜிக் கியூப்பில் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா மேஜிக் ராயல் வரனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் வேறு வழியே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு விஷிங் வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலியை முன்னிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக இந்த ஈவெண்ட் எப்படின்னா இதில் மக்கள் தான் தருவோம் அதாவது ஆவத்தாரு பேனர் ஒரு பேக் பேக்கு ஒரு சஃபர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாலு நாளாக இந்த நாள் இருக்குல்ல இது வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணணும் நாலு உங்களுக்கு வந்து வீடியோ கிடைக்கல நான் ஃபோட்டோ தான் கிடைச்சி அதனாலதான் போட்டிருக்கேன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சில மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறது மூலம் உங்களுக்கு இந்த பேனர் பேக் பேக் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து மிஷன்ஸ் வந்து கொடுப்பானுங்க ஸோ அந்த மிஷன்ஸ் வந்து முடிச்சு ஒரு த்ரீ அதாவது மூணு எளிமையை கில் பண்ணுங்கப்பா ஸோ ஃபைவ் கேம்ஸ் ப்ளே பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி மிஷன்ஸ் கொடுப்பாங்க முடிச்சிங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ரிவார்டு ரிவார்டு வந்து தருவோம் ஸோ இதான் பேசிக்காக அந்த ஈவெண்ட் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஒரு மிக பெரிய கொலாபரேஷன் வந்து பண்ண போகிறோம் எஸ் 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 ஸோ டபிள்யூ டபிள்யூஇ அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து லீக்ஸ் கிடச்சிருக்கு ஏன் ஒரு வீடியோவே கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது எவ்வளோ கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வீடியோ வந்து அபிஷியல் வீடியோ மாதிரி தான் தெரியுது பட் இன்னும் கரீனா அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணல பட் நம்ம லீக்கர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீக் ஆயிடுச்சு ஃப்ரீ ஃபயரோட வளர்ச்சி பாருங்களா இதை பத்தி ஆல்ரெடி என்னோட ஷார்ட் சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ண போகிறாங்கன்னு ஒரு மிக பெரிய கொலாபரேஷன் நான் என்ன பொறுத்தளவு வேணாம் டபுள்யூடபிள்யூ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க கூட கொலபரேட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் மார்வல் கூட பண்ணாங்க சிஆர் கூட பண்ணிட்டாங்க மணி இஸ்ட் கூட பண்ணிட்டாங்க இப்படி வேற லெவலாக வந்து பெரிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க ஃப்ரீ ஃபயர் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் நமக்கு நிறைய ஃப்ரீ ஃப்ரீஃபயர்ஸ் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு டைமண்ட் பிடுங்கிற இவன்ட் கேரக்டரெலாம் வர வாய்ப்பு இருக்கு நான் கம்ப்ளீட் அப்டேட் வந்தக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் கன்ஃபார்ம் ஆனக்கு ஓகே மக்களே என்ன அப்டேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம என்ன பண்ணணும் எப்பவும் போல ஒரே ஒரு லைக் பண்ணும் ஒரே ஒரு ஷேர் பண்ணணும் முக்கியமாக ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கோவிட் வார் பார்ட்டுவோட ட்ரெயிலர் பார்க்கணுன்னா டெஃபினெட்டாக செக் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன் லவ் யூ ஆல் பை